フッ。<noise>

வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இந்த ப்ராஜெக்ட்டில் வரக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு குட் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து உருவாகணும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய மெயினான விஷன் அண்ட் மிஷனாக இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் பாருங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யார்ட்டையும் மொபைல் கிடையாது பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது ஸோ எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வேறு லெவல் அந்த இன்ட்ரஸ்ட் தான் இன்றைக்கி வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அண்ட் இதிடீரில் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா பிளான் புரியாது சோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே நம்ம சேனலெல்லாம் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்க செய்யக்கூடிய எம்எல்எம் அண்ட் க்ரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற நிடிட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வீடியோட டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரொமோ காண்டாக்ட்க்கு கால் பண்ணுங்க ஷோராக அவங்க பிளான ப்ரமோட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் ஜாயின் பண்ணுறதுங்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்சியல் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸுக்கு நானும் என் சேனல் ரோல்லோ பொறுப்பே இருக்காது ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட் அதாவது பே பஜார் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அதில் ஃபஸ்ட் இன்கம் சிங்கிள் லெக் இன்கம் செகண்ட் டைரக்ட் இன்கம் டெய்லி லெவல் இன்கம் இருக்கு ரிட்டன் ரிட்டன் இன்கம் கொடுக்குறாங்க ப்ளஸ் கேப்பிங் லிமிட் அப்கிரேடு ப்ளஸ் ஃபண்ட் இன்கம் சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஆறு விதமான வருமானம் இருக்குது ஜாயினிங் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் பே பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் இந்த தொண்ணூத்தொம்பது ரூபாயிலே நம்ம ஒரு நபருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறோம் அதாவது ஒரு ஒரு நபரை டைரெக்டாக இன்ட்ரோ அப்படிங்கும் பொழுது ஹண்ட்ரட் அதாவது டென் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரல் இன்கமாக இருக்கு ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதுவே நூறு டேரக்ட் கொடுக்கும் பொழுது தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தா நமக்கு டேரக்ட் இன்கம் கிடைக்கும் அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் டேரக்ட் பண்ணி டேரக்ட் ரெஃபரல் இன்கம் எடுக்கலாம் ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் இங்கே இருக்கு சிங்கிள் லெக் இன்கம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்களோட அண்டர்லேனா இந்த கம் ப்ராஜெக்டில் வரக்கூடிய எல்லாருமே ஒருத்தருக்கு கீழே ஒருத்தருக்கு தான் ஐடிஸ் பிளேஸ் ஆகும் அது நீங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் சரி நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் சரி ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் தான் ஐடிஸ் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் இருபத்தஞ்சு நபர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு ரூபாய் இன்கம் டோட்டல் இன்கம் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்குது ப்ளஸ் ஐம்பது நபர் இப்போ உங்கள் டோட்டலாக எழுபத்தஞ்சு பேர் உங்களுக்கு கீழே இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டு டேரெக்ட் கொடுக்கணும் கொடுத்தால் மட்டுமே அடுத்த பதினஞ்சு நாளைக்கு பதினேழு ரூபான்னு சொல்லி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ப்ளஸ் ஹண்ட்ரட் அப்போ டோட்டலாக உங்கள் டீமில் உங்கள் அண்டில் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த டேரக்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளைக்கு இருபது ரூபான்னு சொல்லி முந்நூறுபா கிடைக்கும் இது போல் பதினஞ்சு இருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஃபர் டேக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது பஸ்ட் த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ லெவல்ஸ் மட்டும் தான் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாட்கள் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு நாட்கள் வருது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது நாட்கள் வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணிருக்காங்க ஃபைனலாக உங்கள் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஐயாயிரம் நபர்கள் உள்ள வராங்க அப்படின்னா ஒரு பத்து டேரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எண்பது நாளைக்கு இரநூத்தொம்பரான்னு சொல்லி இருபதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் சிங்கிள் லக் இன்கம் இது இல்லாமல் டெய்லி லெவல் இன்கமும் நமக்கு ஜென்ரேட் ஆகுது உங்களோட ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஐடியிலிருந்து உங்களுக்கு ஒரு இருந்து ஒரு ரூபா கிடைக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அப்படிங்கிறது மூணு பேர் இருந்தாலும் மூணு ரூபா கிடைக்குது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் ஒன்பது பேர் இருக்காங்கன்னா ஒரு நபர் ரிட்டர்ன் வந்து ஒரு ரூபா ஒன்பது ரூபா கிடைக்கும் ரெண்டாவது மூணாவது லெவலில் இருபத்தி ஏழு நபர் இருக்காங்கன்னா ஒரு ரூபானா இருபத்தி ஏழு ரூபா அடுத்தது நான்காவது நாள் நாற்பத்தெட்டு ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா இது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோனிங்ஸுங்கிறது லெவல் இன்கம்மில் ஒரு த்ரீ மேட்டுக்கில் டென் ஸ்டேஜஸ் வந்து டீம் பில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களால் லெவல் இன்கம் மட்டும் ஏர்ன் பண்ண முடியும் ரிட்டன் இன்கம் சொல்லிட்டு இஃப் யூ ஹேங் கம்ப்ளீட் ஹவர் தென் இவர் ஜாயினிங் அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க அது இல்லாம உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் கிடைச்சிருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிங் லிமிட் அப்கிரேடு ஸோ தொண்ணூத்தொம்பது ரூபா பேக்கில் வரவங்க உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இன்கம் அன் பண்ணலாம் இரநூறுவா பேக்கில் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா மூவாயிரம் சம்பாதிக்கலாம் அதே நானூறுவா பேக்காக இருக்கும்போது ஆறாயிரம் எட்நூறுரூவா பேக்காக இருந்ததுன்னா பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேக்கேஜ் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கும்பொழுது முப்பதாயிரம் ஆஃப்டர் முப்பதாயிரம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா ரீ அப்கிரேட் அமௌண்ட்டு டூ தௌசண்ட் எகைன் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் முப்பதாயிரம் மெம்பர்ஸ் வந்தது பிறகு ஃபண்ட் இன்கம் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் வச்சு தான் பண்ண முடியும்

ஒவ்வொரு வித்ராவுக்குமே பிடிச்சுப்பாங்க பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேபாஜார் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா வீடியோட டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் ரைட் சைடு டாப் கார்னரில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய டவுட்ஸை கேட்டு க்ளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ